மாட்டிட்டியாடா? மாட்ட மாட்டேங்குது. எப்ப டிங்கரிங் பார்க்க போற? பட்டி பார்த்ததும் பார்க்க வேண்டியதுதான். பட்டி பார்க்க முன்னாடி உன் பாடி ஒரு வாட்டி தட்டி பாத்துக்கடா. மாஸ்டர் பின்ன என்னடா இந்த பீடிக்கு அந்த பாடிக்கு ஒர்க் அவுட் ஆகுமாடா? எவ்வளவு நாளா இந்த மேட்டர் ஓடுது? பாட்டு வரும்போதுல இந்த மேட்டர் மாஸ்டர். என்னடா நட்டு வளர்ற? என்ன மெட்ரோ வாட்டர் வரும்போதுலாம் அது வரும், அது வரும்போது எங்களுக்குள்ள ஒரு இது வரும். ஓஹோ, அப்ப சம்மர்ல வாட்டரே வராது, அப்ப என்ன பண்ணுவேன் மாஸ்டர்? கிண்டல் பண்ணாதீங்க மாஸ்டர், என் காதல் தெய்வீகமான காதல் மாஸ்டர். ஐ சி, நீ என்ன படிச்சிருக்கற? எட்டாவது ஃபெயில் மாஸ்டர். அவங்க அஞ்சாவது வரை நித்திட்டாங்க மாஸ்டர். அடடா என்ன ஒரு மேதைங்கடா நீங்க, நீங்க வாழ்க்கையில என்னமா என்னமா யூனிவர்சிட்டில கோல்டு பட்டர் வாங்குற மாதிரி பீத்திக்கிற மாஸ்டர்? எங்கள் காதல் அலை ஓயாது, அலைகள் இதுல கார்த்திக் ராதா மாதிரி நாங்க ஒண்ணு சேருவோம் மாஸ்டர். எது எது? இந்த ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு கடற்கரையில லாங் ஷாட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ எ ஃபில்ம் பை பாரதராசா அப்படின் டைட்டில். அதேதான் மாஸ்டர், அதேதான். அட கிறுக்கா. அதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பட்ட கஷ்டத்தை எல்லாம் பாரதி ராஜா காட்டாம விட்டுட்டாரா? சிட்டிசன், சிட்டிசன் எங்க இருக்காமே? அடாடாடா, கால கூட ஆட்டாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காடா. இவன் தான்டா என்னுடைய உண்மையான சிஷ்யன். இவன மாதிரி ரெண்டு பேர் வேணாண்டா, இவன் ஒருத்த போதும். நான் எங்கே போக போறேன்டா? பார்க்காதீங்களா? வேலையை பாருங்கடா, கேப்பில் ஆப் அடிக்கிற பசங்க வேலையை பாரு. டேய் சக்தி, இன்னைக்கு உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஊருக்கு அனுப்புன்னு சொன்னேடா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? ஆமாடா. ஓ ஷிட், டேய் காசு வச்சிருக்கேடா. உன்ட்ட எப்படா இருக்கும்? இந்தா பத்திரமா சுவா. தேங்க்ஸ் டா. இதே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா? இது பேரிச்சம்பளக்காரனே வேண்டாம் ரிட்டர்ன் பண்ணி இருப்பாச்சு. ஹேய், என்ன ஓரமாப்பா? அதையும் கேக்குறேன். கர்மம். நம்ம பேர் தான் ஸ்டார்டிங்ல இருக்கு, அப்புறம் என்னடா தேடிட்டு இருக்க? நம்ம பேர் யாருக்குடா வேணும்? கூட எதுனா ஃபிகர்ஸ் டிராவல் பண்ணுதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு, கலாவதி. ஏஜ் 82 ஆ? இது காலாவதி ஆயிடுச்சுடா. பாலாமணி வயசு 70. இது பெருமான்ட்டு பெர்த் கேஸ். தையல் நாயகி 71. 71 ஆ? இதெல்லாம் பிரிட்ஜேயே உள்ள வர முன்னாடி பாடி ஆயிருக்கு மேடா. சரக்கு ரயில்ல போக வேண்டியதுல ஏன்டா இதுல ஏத்துறாங்க? ஒருவேளை ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். கீழே பார். கீழையா? இங்க பாருடா, மீரா 22, ஜாஸ்மின் 20, பிரியா 21, அனிதா 18, அண்ட் ஸ்வேதா 19 மச்சா. ஆஹா, அஞ்சு பேருக்கு ஏத்த மாதிரி அஞ்சு வந்திருக்குதுங்க. எல்லா ஆளுக்கும் ஒண்ணு ஒண்ணு. ஓகேயா, உள்ள போங்க. ஃபர்தரா வேற யாரும் ஏத்தாது. ஓட ஓட சீக்கிரம் ஏறா. போங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஜன்னல் சீட் குழந்தைங்க மாதிரி பெரிய பசங்க விளையாட்டு விளையாடா. மச்சான், அஞ்சு எங்க செட்டில் ஆயிருக்கு? நான் போய் பாத்துட்டு வந்துட்டுமா? நீ போனு வச்சுக்கோ, அது நல்லா அப்செட் ஆயிடும். அதனால நான் போறேன். இங்க பாரு. ஓகே. மச்சான், கார்க்கு ஓபன் பண்ணும்போது சாஃப்டா ஓபன் பண்ணு, தங்கன்னு ஒரு சவுண்ட் வரணும். மச்சான், என்ன மச்சி, யார் வந்திருக்காங்க தெரியுமா? எவடா? ஐயோ, அன்னைக்கு வந்தாலடா அந்த பொண்ணுடா. நம்ம பைக் அடிச்சு வாட்ச் செயின் எல்லாம் புடி இருப்பானாலே, அவ வந்திருக்காடா. இன்னைக்கு அவளை என்ன பண்ற பார், உடவே கூடாதுடா அவளை. நாலு ரவுண்ட் ஏத்திட்டு போயிரு. அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்ரா. எப்படி அந்த டுப்பாக்குறங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிட்டு வாழுங்க. தூங்கினவுடனே அவளுங்களோட பொட்டி எல்லாம் எடுத்து போய் சாரி சொல்லதான் வந்த. என் மேல இன்னும் கோவம் போல போல இருக்க. அவனுக்கு பைக் மேல மோதினது என் தப்புதான். என்கிட்டயும் லைசன்ஸ் இல்ல. நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனால தான் அப்படி பண்ணேன். பணம் வாங்குனது, வாட்ச் வாங்குனது எல்லாம் என் தப்புதான். நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். இட்ஸ் ஆல் ரைட் பேபி. ஃப்ரெண்ட்ஸா இல்லனா கூட பரவாயில்ல, எனிமியா இருக்க வேண்டாமே. எதுக்கு எனிமியா இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஒரு லார்ஜ் விட்டுறீங்களா? ஐயோ, எனக்கு இந்த பழக்கம் இல்ல. தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்க மாட்டீங்க போல இருக்கு. ராவ அடிப்பீங்க போல இருக்கு. அவரு எதுவும் பேச மாட்டாரா? அவன் கிடக்கனா விடுங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. இதான் அடிக்க மாட்டேன். எங்களோட சேர்ந்து சாப்பிடவா செய்யுங்க. ஏய், அந்த பார்சல் எல்லாம் எடுக்கப்பா. என்ன பார்சல்? என்ன பார்சலா?
யாரா பார்சல் கொண்டு வரதா சொன்னது? நான் தான். எங்கடா பார்சல்? வர்ற அவசரத்துல மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் மச்சி. வர்ற அவசரத்துல மறந்து வச்சிட்டு வந்துட்டியா? உன்னை சாரி உங்க முன்னாடி வச்சு அவ முன்னாடி நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸ்கியூஸ் மீ. அவ நல்ல லைக் பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க. ஓகே. ஏன் கண் கலங்குறீங்க? ஒரு பிரியாணியா இருந்து என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணிய சாப்பிட்டதே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. யார் பண்ண? நான் தான். நீங்களா? என்ன ஒரு கைப்போக்கும், என்ன ஒரு வாசனைன்னு ஆதியே உங்களை பாராட்டு பாராட்டலாம். வாசனை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயினே நார போதும். What do you mean by that, baby? நீங்க சாப்பிட்ட பிரியாணில ஆப்பிரிக்கால யானைக்கெல்லாம் வயித்த சுத்தம் பண்ற பேபி மாதிரியே கலந்திருக்கேன். யானைக்கு அரை மாத்திரை தான் தருவாங்களாம், ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆறு மாத்திரை போட்டிருக்கேன். ஆறு மாத்திரையா? ஏது மாத்திரை இல்லடா, ஒரே அடியா யாத்திரவா. சீக்கிரம் வாங்கடா, வாஷிங் ஏரியாவுக்கு போலாம். ஐயோ, உள்ள இருக்கிற யாரு? அம்மாவா? ஐயாவா? ஐயா, சீக்கிரம் திறந்துருங்க. நீங்க திறக்கல, அப்புறம் நாங்க. சும்மா இருடா, மூடலாம்டா. அத மூட முடியுமாடா? அப்பா ஐயா, சீக்கிரம் திறக்க, சீக்கிரம் திறக்க. வண்டிய வாட்டர் வாஷ் கொடுங்கடாப்பா. ஐயோ அம்மா, பின்னாடி போய் கை கால அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கணும். நீங்க போங்க, போய் பிளேட்ட போட்டு வைங்க. ஆறது ஆறாது தினமரத்துல இருந்து பேசுறது? அதானே. என்னடா உங்க வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் முறைச்சு பாக்குறான்? எங்க அப்பாடா. அப்பாவா? அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாங்க. சரி சரி, என்னது துண்டு கிண்டெல்லாம் கட்டிக்கிட்டு? அது டாடி, இது சம்மர்ல மெட்ராஸ்ல வெக்கேஷன் ட்ரெஸ். அக்கம் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது, சத்தம் கத்தம் வராம பாத்துக்கோங்க. ட்ரை பண்றோம் டாடி. டாய் சூச, வாசல்ல ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் வண்டியில வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் கொண்டு ரூம்ல வைக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கற? இங்க பாரு முக்கியமான செய்தி. ஆமா, வக்கீல் செத்து போயிட்டாரு. என்ன விட எங்கேயோ அடிச்சு பந்து எப்படி கரெக்டா அவர் தலை வந்து படும்? டேய், இவரெல்லாம் எப்போ சாக வேண்டி வர்றா? கிரிமினல்ஸ்க்கா ஆஜராகிட்டு இருந்தாரு. எங்கேயோ அடிச்ச பந்து நெத்தியில பட்டு செத்து போயிட்டாரு. விட, அது எப்படி எங்கேயோ அடிச்ச பந்து கரெக்டா அவர் தலை வந்து படும் கேக்குறேன். டேய், இதான் கிரிக்கெட் பால்னு வச்சுக்கோ, இது எப்படி போட்டா நெத்தியில படாதா? இது எப்படி படும்? ரத்தம். சாரிடா சூச, நான் உன்ட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், நீதான் நம்ப மாட்டேன்ட்ட. வேற வழி இல்லாம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடறா. இந்த ரத்தத்தை தொடச்சுக்கோ. தொடச்சியா? வெச்சு பாக்கு, போய் டியூட்டி பாரு. போ, இன்னொரு செய்தியை பாரு. இன்னொன்னா, 10 வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது. இதுல என்னடா இருக்கு? இதெல்லாம் நடக்கிறது தானே. செங்கல் எப்படி படாத இடத்துல படும்? இப்ப உதாரணத்துக்கு இத செங்கல்னு வச்சுக்கோ. இப்ப இது இல்ல ரோசி, இத செங்கல் சொல்லி இது படம் இடத்துல பட்டுச்சு. ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். படாத இடங்கிறது இதுதானா? இதெல்லாம் ஒரு கலர். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், எல்லா ஷர்ட்டையும் போட்டு பார்த்துட்டேன், ஒண்ணுமே ஃபிட் ஆக மாட்டேங்குது. எப்படா ஃபிட் ஆகும்? இது அந்த சின்ன பையன் ஷர்ட்ரா?
உன் கை காசை போட்டு உன் சைஸுக்கு எடுத்தாலும் ஃபிட் ஆகும். ஆமாம், இதெல்லாம் ட்ரை பண்ணுற ஆடா பாவி, இந்த கலர்லாம் போட்டு போறீங்கன்னா தெருவில் நாய் துரத்து மேடா. இல்லை இதெல்லாம் போட்டு எங்கே கிளம்பிட்டேங்கிறேன். அவ கூட டின்னருக்கு போகிறேன். எவ கூட? ஜோ கூடடா. ஓ, அந்த அளவுக்கு ஆகி போச்சா? என்னென்னா அந்த பொண்ணு கூட வாய் மூடுறா. உன்ட்ட கேட்டாங்களா க்ளோஸ் த டோர்? என்னதுடா அது? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்கு புதுசு, என்னோடது பெட்டிகுலர் இருக்கு, அதை ட்ரை பண்ணேன். இது அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம், ஓசியில் ரூம் கட்டா ஏசி கேட்பேன். ஏண்டா அறிவு கடை உனக்கு? அந்த பொண்ணை பற்றி நீ பேசினேன், வாயில் வெல்டிங் வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சா? ஆரம்பிக்கலாம். உங்கள் எதிர்க்க அப்படி மாஸ்டர். இதெல்லாம் விடாதீங்கடா, ஒர்க் முடிஞ்சால் நம்மளாம் தோஸ்து மாதிரி. இந்த ஆரம்பி. தேங்க்யூ மாஸ்டர். டேய் ஹோல்சேலை கீழே வை, ரீட்டைல் எடு. ஆ, நீங்கள் என்ன சார்? மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் வாடா, லேட்டா ஒரு ரவுண்ட் விட்டுக்கோ. வேணாம் மாஸ்டர், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாஸ்டர். என்னடா எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கேன் மாஸ்டர். ஆஹா, இதெல்லாம் இந்தியாவில் சாதனை இல்லையா? 102 கோடியே 200 கோடி ஆக்கிருங்க. ஆனால் அவனுக்கு நீ தான் பேர் வைக்கணும். நீ பெற்று நான் என்னடா பேர் வைக்கிறது? நீங்கள் தான் வைக்கணும். சரி வைக்கிற போடா. மீங்கிற எழுத்துல தான் முடியணும்னு ஜோசிகார் சொல்லியிருக்காரு. மீயா? ஆமாம். அமௌண்ட் வாங்கி சொல்லிட்டான் போல இருக்கு. கன்சாமி? ஐயா நல்லா இல்லை மாஸ்டர். ராமசாமிடா? ரொம்ப லோக்கலாக இருக்கு. முன்சாமி எப்படி இருக்கு? நல்லா ஃபீல் பண்ணலாமா மாஸ்டர்? மாஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சொன்னீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பர், ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, சாப்பிடா. எக்ஸ்கியூஸ் மீ, தூக்குறா. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே நையா. சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர் கேளுங்க மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர். இதே இடம் வைக்க போறேன். ஆமா மாஸ்டர், கார்மெண்ட் வர போறோம், கரெக்டா இருக்கும். ஏய், நான் பெத்த மகனே. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு பேரா? நியூமராலஜியோட நியூசன்ஸ் தாங்க முடியலையடா. எங்கடா போற? நான் சந்தோஷமா இருக்கேன், வெளிய போறேன். டேய், நான் அதை விட சந்தோஷமா இருக்கேன், வா உட்காரு. ஏய், என்ன சிட்டி சுள்ள வந்து? என்ன விட சந்தோஷமா இருக்கானே, கூட்டி வந்துட்டான். என்னாச்சா? நான் சொல்றது கேளுங்கடா. இன்னைக்கு நானும் அவளும் டின்னர் போனோம்ல? ஆமா, அங்க போய் நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் கை கழுவு, நீங்க போடா. இதெல்லாம் ஒரு மேட்டர். ஆமா மாஸ்டர். இதெல்லாம் சாப்பிட்டமா? வந்து வண்டியில உட்காந்தோம். வண்டியிலயா? வண்டியில பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம். பக்கத்துல என்ன மேட்டர்? நான் அப்படியே நைஸா அவளை பார்த்தேன். பார்த்தனா மெதுவா அவன் நெத்தியில அப்படியே மெதுவா கைய வச்சேன். அது 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 அப்படியே அவ லிப்ஸ் அப்படியே வாய்க்குள்ள வரல விட்டியா? டேய் பின் என்னடா, என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம்டா. சொல்றேன், அப்படியே அவ சின்னுக்கு கீழே போய் அவ கழுத்து நீ கீழ் கொண்டு சொல்ற, அப்படியே போய் ட்ரை பண்ணனா? டேய், அப்ப ஏன்டா கை தட்டுன? டேய், பிச்சக்கார வந்து கெடுத்துட்டானா? பிச்சக்கார வந்து அவளை கெடுத்துட்டானா? டேய், மேட்டர் கெடுத்துட்டான்டா. ஓ, காரியத்தை கெடுத்துட்டானா? அப்புறம் என்ன நடந்துச்சு? வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டோமா? பக்கத்துல பக்கத்துல வேற உட்கார்ந்திருக்கோம். ஏசி போட்டுட்டீங்களே, ஏதாவது நடந்துச்சா உள்ள? அப்படியே போய் கேளு, அவ வீட்ல போய் டிராப் பண்ணலான்னு இறங்கும் போது பவர் கட் ஆயிடுச்சு. நம்ம ஈபி. அப்புறம் அப்புறம் அவ இறங்கி அப்படியே அவ காம்பவுண்டுக்குள்ள நடந்து, அவள தான் மேட்டர் டிராப் பண்ணியா? அவ பின்னால இருந்து ஜோ அப்படின்னு கூப்பிட்டேன். அவள அவ திரும்பி பார்த்தா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டேன். வந்தாளா? அவ அப்படியே வந்தா. வந்தா வந்தா வந்து சொல்லுன்னா, உன் காதை கொடு, அப்பதான் சொல்லுவேன். கேப்ல கெடா விட்டுறான்டா. சொல்றது கேடா. அவ அப்படியே திரும்பி காதை கொடுத்தாளா, நான் கிட்ட போய் நீ எப்படி இங்க? என் வீட்டு சபை உன் பாக்கெட்ல இருக்கு, அதான் வாங்க வந்த. கீ மேட்டர்ல லாக் ஆயிட்டான்டா. அவன்தான் வெக்கமெல்லாம் சொல்றானா? நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை இல்ல? இல்ல சிஸ்டர், நாங்க முதல்ல சொன்னோம், நீங்க ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மகாலட்சுமி. உங்ககிட்ட சேம் டு யூ. அச்சதெல்லாம் இறங்கிச்சு மாஸ்டர். எனக்கும் தான்டா. எக்ஸ்கியூஸ் மேடம், மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில்ல நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க நம்ம பிளேவரே தனி மிராண்டா, குடிங்க. Thank you. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலேன்னா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. எனக்கு தமிழ் தெரியுது, நீனும் தெலுங்கு. என்னது, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது?
போதும் ஏதோ மாட்லாடாலும் செப்பி சைலண்ட் காவுனாரு எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஐ மீன் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம் எனக்கும் உங்கள மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் ஆசை வெறி கனவு லட்சியம் எல்லாம் எதுக்கு சம்பாதிச்சிடானுக்கா சம்பாத்தியமா யூ மீன் லஞ்சம் என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம் என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம் என் பரம்பரைய பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட் உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா என்னுடைய கொள்ளு தாத்தா பேரு திவான் நம்பிராஜு புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரன் காலத்துல இருந்தாரு நெக்ஸ்ட் உங்களுக்கு இவர் தெரியுமா அப்பாடா இவர் பேரு அசோக் ராஜு உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு சவுண்டா பேசுவாரு நெக்ஸ்ட் இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ் எனக்கு சித்தப்பா முறை வேணும் பேரு சத்யராஜு மலபார்ல போலீஸா இருந்தாரு இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் ஒன் ஸ்டூடண்ட் நெக்ஸ்ட் இவரு எனக்கு கசின் தான் வேணும் பேர் அஜித் ராஜு நாங்க இவரை செல்லமா தலை தலைன்னு சொல்லுவோம் மகா கெட்டிக்காரரு நேர்மையானவரு கார் ரேஸ் உண்டிக்கதா அதுல பெத்த சாம்பியனும் நெக்ஸ்ட் இவரு எனக்கு அண்ணன் முறைதான் வேணும் திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு இவரு போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு இவர் பேரு சாமி ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு இவர் தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா பேரு விஜயராஜ் நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கால சொல்ட்டி சொல்ட்டி அடிப்பாரு அதையும் நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும் இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கறாங்க ஆனா முட்டை வாங்க எங்கிட்ட காசு இல்ல மேடம் நீனு கொனிவனா ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குனியணும் ஷாப் நிஞ்சி ஓ வாங்கி தரங்கறீங்களா ஒரு நாள் வாங்கி தருவீங்க ரெண்டு நாள் வாங்கி தருவீங்க ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம் ஜஸ்ட் ஒரு 2500 ரூபீஸ் 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முட்டை மட்டன் சிக்கன் யாரா புறாவரவல் சுறாவரவல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம் தருவீங்களா மேடம் 2500 இந்த பெத்த போலீஸ் ஃபேமிலி மீதி ஏ மாத்திர ஹச்சேலேனா தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ இதுல 2800 ரூபீஸ் உண்டே பரவாயில்லது நோனோ மீ நியாயமான கலெக்ஷன்ஸ் நாக்கு வద్దు பெட்டண்டி நேன் வஸ்தவா ஈ ஆல்பத்திலோ உங்க போட்டோ வரணும் அதுக்கு நான் சினிமாவில் நடிக்கணுமே சினிமானா ஜஸ்ட் ஜோக்கிங் பை எந்த பெத்த ஃபேமிலி